சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி, ஓம் உலகளந்தோனின் துணையே போற்றி. வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2023 ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வருடக்கோள்களை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஆண்டுக்கு வந்து பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் குரு பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம், சனி பகவானுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது, எந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபடலாம், எதில் நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து கணிக்க முடியும். மற்ற கோள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து பயிற்சி அடைவாங்க. இந்த குரு பகவான், ராகு கேதுக்கள், சனி பகவான் மட்டும்தான் வந்து ஒரு ராசியில் வந்து அதிக நாட்கள் வந்து தங்கக்கூடிய கிரகங்கள். இவங்களுடைய சஞ்சாரம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி, எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார். எட்டாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருன்னு வந்து சொல்லுவோம் ஜோதிடத்தில். எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே அவர் வந்து உங்களுக்கு இடத்துல சஞ்சரித்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்வார். அப்போ குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது வந்து என்னென்னா, ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால குடும்ப விருத்திகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து மேலோங்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களே வந்து அதிகமாக வந்து இருக்கும். பொருளாதாரம் எப்போ போல் கிடச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்தாருனாலே வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்ப ஒற்றுமை வந்து மேலவங்களுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு. ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து இருக்கும். படுத்தா வந்து தூங்கிடுவீங்க. 12ஆம் இடங்கிறது வந்து விரய செலவுகளையும் வந்து குறிக்கும். அப்போ குரு பகவான் பார்க்குறதுனால சுப விரய செலவுகள் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வந்து குரு பகவான் வந்து பார்ப்பார். விருச்சிக ராசி பார்க்கும்போது அது சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியது, வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாக இருக்கிறது, ஒரு நீண்ட நாளாக வந்து இடம் வாங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தீங்க அந்த காலகட்டத்தில் வாங்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு சிலர் வந்து பழைய வீட்டை வந்து மாற்றிட்டு புது வீட்டுக்கு போவோம்னு நினைப்பாங்க, அது எல்லாமே வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு. குரு பகவான் வந்து பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 22/4/2023 அன்னைக்கு பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேஷராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆனார்னா உங்களுக்கு கூடுதலான பலன்கள் வந்து அதிகமான நல்ல பலன்கள் வந்து குரு பகவானால் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானுக்கு அவர் முதல்மை நண்பர். அதன் அடிப்படையில் அவர் மேஷராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார். ஜென்ம ராசியை வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது, சந்திரன்னா வந்து மனதை குடிக்கிறது, எண்ணெய் ஓட்டத்தை குடிக்கிறது, உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறது, தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து ஏற்படாது. ஜென்ம ராசியை வந்து என்றைக்குமே குரு பகவான் பார்க்கறது வந்து அதிகமான நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. மேஷராசிக்குள்ள வந்து குரு பகவான் போய் சஞ்சரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராகு பகவானோட இணைஞ்சு வந்து சஞ்சரிப்பார். அப்படிங்கும்போது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வந்து குறையறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு. அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்துட்டு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசியை வந்து பார்ப்பார். 3ஆம் இடத்துல கேது பகவான் கொடுக்குற அந்த நெகட்டிவான பலன்களை வந்து அவருடைய பார்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. 3ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் வந்து வெற்றியடைகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இன்னொருத்தன் மூலிமா வந்துட்டு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது வந்து 3ஆம் இடம் தான். அப்புறம் மன தைரியத்தை குறிக்கிறது 3ஆம் இடம் தான். கம்யூனிகேஷனை குறிக்கிறதும் 3ஆம் இடம் தான். முயற்சிகளை குறிக்கிறதும் வந்து 3ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறதுனால முயற்சிகள் வந்து பலிதமாகறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு.
அதுக்கப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்துட்டு தனுசு ராசி வந்து பார்ப்பார். தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது. அப்படிங்கும்போது ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா ஐந்தாம் இடம் தான் வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களை குறிக்கிறது, மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, குழந்தை செல்வங்களை வந்து குறிக்கக்கூடியது, குலதெய்வத்துடைய அருளை வந்து குறிக்கக்கூடியது. அப்படிங்கும்போது அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது குழந்தைகள் நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது, குலதெய்வத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யக்கூடியது, இதெல்லாமே வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. மன மகிழ்ச்சி வந்து சிறப்பாகவே இருக்கும். இப்போ வந்து குரு பகவான் வந்து 2023 பார்த்திங்கன்னா மீனராசியில் இருப்பார். அவர் பெயர்ச்சியாகி மேசராசிக்கு போகும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து சஞ்சரிக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். பாவகிரகங்கள் என்றைக்குமே வந்து 3, 6, 10, 11 இடங்களில் வந்து சஞ்சரிக்கும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாங்கிற ஒரு அடிப்படையில் கேது பகவான் வந்து 3 இடத்துல சஞ்சரிக்கிறதும் ராகு பகவான் வந்து 9 இடத்துல சஞ்சரிக்கிறதும் வந்து ஒரு சிறப்பு தான். 9 இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளி ஆட்களுடைய தொடர்புகள், நீண்ட நாளாக வந்து வெளிநாட்டு முயற்சி எடுக்கிறவர்களுக்கு அதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இதில் ராகு திசையோ கேது திசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பலன்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து படிக்கிறதுக்கு வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6 இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து தொழில் வகையில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து 7 இடம் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து 17 வந்து அவர் பெயர்ச்சி ஆவார். சனி பகவான் வந்து 7 இடத்துக்கு போய் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறதுனால இதை வந்து கண்டச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்கிறது உண்டு. அதன் அடிப்படையில் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறது வந்து நன்மை அளிக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும். என்ன இருந்தாலும் குரு பகவான் வந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகி உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குற வரைக்கும் ஒரு 4 காலம் மட்டும் சனி பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறனால ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும். மற்றபடி வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி வந்து ஒரு சிறப்பான அமைப்பில் தான் வந்து இருக்காங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி மட்டும் கொஞ்சம் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.